அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம் வார வாரம் குருஜி நேரத்தில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிக மிக மகிழ்ச்சி நம்மளுடைய பிரபல ஜோதிடர் ஜோதிட கலை அரசு திரு ஆதித்ய குருஜி அவர்கள் வார வாரம் உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய எந்த சந்தேகங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து ஜோதிட முறையில் விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு லக்னத்துக்கான பலன்களை கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வாரம் விருட்சக லக்னத்தை பற்றி நம்ம நிறைய பேச போறோம் நம்மளுடைய ஐயாவை வந்துட்டு முதல்ல வணக்கம் சொல்லி வரவேற்போம் வணக்கம் சார்

அப்போ விருச்சிக லக்னத்திற்கு எந்த கிரகம் யோகம் தரும் எந்த தசை யோகம் தரும் என்ன தொழில் நன்றாக இருக்கும் எதை செய்தால் விருச்சிக லக்னக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள் அப்படின்றத ஒரு சுருக்கமாக முதல்ல பார்த்துடலாம் இந்த வாரம் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோக கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது சூரியனும் சந்திரனும் மூன்றாவதாகத்தான் லக்னாதிபதியான செவ்வாயே யோகம் தருவார் ஏன்னா ஒன்று ஆறு ஒரு ஜாதகத்துடைய கடுமையான கெடுபலன்களை தரக்கூடிய பாவகம் அப்படின்னு சொல்கிறது ஆறாம் பாவகத்தை நாங்கள் சொல்கிறோம் ஆறாம் பாவகம் என்பதே வந்து கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் ரிஷப லக்னக்காரர்களுக்கும் ஆறாம் பாவாதிபதி லக்னாதிபதியாகவே வருவார் அப்போ விருச்சிக லக்னக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் பாகவதி கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடியவரும் தான் அப்படின்றதுனால இந்த அமைப்பில் ஒரு வித்தியாசமாக என்ன சொல்லுவேன்னா ரிஷப லக்னத்துக்கு சொன்னது மாதிரியே இவர்களே இவர்களுக்கு எதிரியாக இருப்பார்கள் இவர்களை விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு வெளியிலிருந்து அவர்களை கெடுப்பதற்கென்று எதிரிகள் வர வேண்டாம் அவர்களே அவர்களுக்கு எதிரியாக இருப்பார்கள் ரெண்டு விதங்களில் சொல்லலாம் ஒன்று இவர்களுடைய நேர்மையான குணத்தால் இருப்பாங்க வந்து இருக்கணும் எதிலும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்றதுனால விட்டுக் கொடுக்காத தன்மையை கொண்டவர்களாக இருந்து அவர்கள் தங்களுக்கு தாங்களே எதிரியாகவும் இன்னொன்று அதிக கோபத்தினாலையும் கோபம் வந்து எதற்காக வரும் அப்படின்னா ஒரு நல்லவை நடக்கல ஒரு எதிர்பார்த்தது நடக்கல நல்ல விஷயங்கள் நடக்கல அப்படின்ற போது ஒருவருக்கு கோபம் வரும் பொதுவாக கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி வெற்றிகலக்கணக்காரர்கள் கோபக்காரர்களாக இருந்தாலும் நல்ல குண குணவான்களாக இருப்பார்கள் நல்ல விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க நடக்காத போது கோபப்படுவாங்க இப்படி கோபப்படுவதன் மூலம் தன்னை எதிரியை உண்டாக்கிக்குவாங்க அப்ப இவர்களுக்கு இவர்களே எதிரி அப்படிங்கிற அமைப்பு வந்து மிகவும் இதாக பொருந்தும் சந்தர்ப்பங்களை நழுவிடுவாங்க அந்த அமைப்பிற்கு காரணம் அந்த லக்னாதிபதியே லக்னநேசன் லக்னராஜன் லக்னாதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாயே ஒன்று ஆறு குடையவராக இவர்களுக்கு செவ்வாய் மூன்றாவது நிலையாகத்தான் யோகம் தருவார் முதல்நிலை யோகத்தை சூரியனும் சந்திரனும் தருவார்கள் தர்மகர்மாதிபதிகள்னு சொல்லுவோம் முதல்நிலை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மூன்றாவதாக யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு நான்காவதாக குரு பகவான் இவர்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக வருவார் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு ஐந்தாவதாக இந்த நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள் கேது வந்து இவர்களுக்கு இவர்களை சார்ந்து பலன் தரக்கூடிய நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு கிரகம்ன்றதுனால விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் வலுவாகி செவ்வாய் ஒரு நல்ல ஆறாம் இடத்திற்கு எங்காவது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து ஆறாம் இடத்திற்கு மறைவு ஸ்தானங்களில் எங்கேயாவது இருந்து நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பிலும் குரு பகவான் ஐந்திலேயோ அல்லது ஒன்பதுலேயோ வலுவாக ஆட்சி உச்சம்னு சொல்லுவோம் அல்லது லக்னத்திலேயோ இருக்கின்ற நிலமில்லை கொடுத்து வைத்த ஒரு நல்ல ஜாதகத்தை கொண்டவர்களாக விருச்சிக லக்கணக்காரர்கள் இருப்பாங்க இவர்களுக்கு வரக்கூடாத தசை அப்படின்ட்டு நான் அடிக்கடி சொல்வேன் வெற்றிய கலக்கணக்காரங்களுக்கு புதன் தசை வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் சுக்கரன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் அதனையடுத்து நிழல் கிரகமான ராகுவும் நான்கு கிரகங்களும் இவர்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்காது பொதுவாக விருச்சிகலக்கணத்தில் சேர்ந்தவங்களுக்கு நான் வந்து என்னுடைய யோக கிரகங்கள் பற்றி பற்றின கட்டுரைகளில் நான் என்ன எழுதியிருக்கிறேன்னா விருச்சிக இலக்கணத்தில் பிறந்து ஆடி மாதம் சிம்மராசியில் பிறக்கிறவன் ரொம்ப பெரிய யோகக்காரன் அதே நேரத்தில் அந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது அல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம் என்னென்னா அந்த ஆடி மாதம் சிம்மராசின்னு சொன்னால் சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆயிருப்பாங்க எந்த ஒரு நிலையிலும் சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை நிலையிலோ அமாவாசை நிலையில் அங்கே கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ அமாவாசை நிலையில் குறு பார்க்கவோ சுக்கரன் இணையவோ பிறந்திருக்கின்ற ஒரு விருச்சிகலக்கணக்காரர் அல்லது பௌர்ணமி யோகம் இந்த என்ன வந்திரன் அப்படிப்பட்ட நிலையில் வாலிபத்தில் வரும்போது அவர் நிச்சயமாக ஒரு நல்ல பொருளாதாரத்தை நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வியாபாரம் போன்றவைகள் ஜீவன் வலுவாக இருப்பார் பிறப்பவர்களுக்கு பருவத்தில் நல்ல பருவத்தில் ஒரு இருபத்தைந்து வயதிற்கு பிறகு அல்லது ஒரு முப்பது வயதிற்கு பிறகு அறுபது வயதிற்குள்ளாக ஒரு முப்பது வருடங்களில் சூரிய சந்திர செவ்வாய் குரு தசைகள் வருமாயின் அவரை வந்து ஒரு கொடுத்து வைத்தவர்னு சொல்லுவேன் இந்த கிரகங்களும் வளர்த்திருக்கணும் அதே நேரத்தில் விற்சிகிலக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு வரக்கூடாத அவயோக திசை அப்படின்னு சொன்னால் அந்த சனி புதன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் குறிப்பாக புதன் தசை விருச்சிகலக்ணக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு நிலையிலும் மாறுபாடான பலன்களை தரும் அப்படின்னு எழுதிருக்கிறேன் மேஷலக்ணக்காரருக்கும் விஷ ரிஷவலக்கணக்காரருக்கும் மேஷலக்ணக்காரருக்கும்

விபத்து விபத்து கடன் நோய் எதிரி இவைகளை தரக்கூடியவர் ஒரு அசிங்கம் எதனால் வருது ஒரு கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா அசிங்கமா இருக்குது வெளியில போக முடியல வீட்டு வாசலில் வந்து நின்று கத்துவாங்களோன்னு இருக்குது அந்த கனுக்காக வேற எங்கேயாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறோம் ஒரு கையாடல் மோசடி வம்பு வழக்கு விபத்து அத்தனை விஷயங்களையும் இந்த புதன் தரும் ஆக விருச்சிலக்கணக்காரர்களுக்கு புதன் தசை புதன் புக்தி வருவதற்கு ஒரு சாதகமற்ற வல்ல நல்ல யோகக்காரர்களுக்கு புதன் தசை வராது சனி தசையும் அடுத்து வருகின்ற சுக்கிரதசையும் ஒரு மாறுபாடான ஒரு பலன்களை தான் தருமே தவிர மிக உயர்வான ஒரு அமைப்புக்கு கொண்டு போகாது ஆகவே இப்போது நான் சொன்னதை போல இந்த நான்கு கிரகங்கள் சனி புதன் சுக்கரன் ராகு இந்த நான்கு கிரகங்கள் அவயோக கிரகங்கள்னு சொல்லி சாதகமற்ற பலன்களை தருவதாகவும் மீதி ஐந்து கிரகங்கள் மிகப்பெரிய யோகத்தை தருவதாகவும் இருக்கும் விச்சயலக்கணக்காரர்களுக்கு ஏற்ற தொழில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகள் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம்னு சொல்லுவேன் மருத்துவம்னா டாக்டர் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட மெடிக்கல் ஷாப் நர்ஸ் கம்பவுண்டர் அவரவர்களுடைய ஜாதகத்தில் அந்த செவ்வாயின் வலிமை கேட்டார் போல மருத்துவத் மருத்துவத்துறையில் மருத்துவ முதல் கம்பவுண்டர் வரைக்கும் அல்லது மருத்துவருடைய வாசல்ல இருக்கிற மருத்துவமனைகளில் வேலை செய்யவோ அல்லது மெடிக்கல் ஷாப் சித்த மருத்துவராகவோ செவ்வாய் சுபத்துவமா இருக்கிற பட்சத்தில் எப்பொழுதுமே நான் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது செவ்வாயை அதிகமாக சுபத்துவப்படுத்துகின்ற கிரகம் சந்திரன் ஒரு வளர்பிறை சந்திரன் இணைவோடு பார்வையோடு இருக்கின்ற செவ்வாய் மிகவும் அற்புதமான நல்ல பலன்களை செய்வார் தன்னுடைய காரகத்துவங்கள் தேவரை சந்திரனாக இருந்தால் அந்த பலன் குறையும் ஒரு காவல்துறை உயரதிகாரியாக இருக்கிறார் டிஜிபின்றவர் ஒரு பெரிய உயரதிகாரி அதனை அடுத்து கமிஷனர் ஏடிஜிபி போன்ற ஒரு உயர் பதவிகள் இருக்கின்றன அவரும் காவலர் தான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஏட்டு போலீஸ்ன்னு சொல்றேன் அவரும் காவலர் தான் அப்போ அந்த செவ்வாயின் சுப வலுவுக்கேற்ப சுபத்துவம் சூட்சம சொல்லப்படுகின்ற அந்த சுபத்துவ சுற்றும வலுகளுக்கு எப்போ ஒருவருடைய காவல்துறை பணி அல்லது மருத்துவ பணி அமைகிறது அப்படிங்கிற அடிப்படையில் வெற்றிகலக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் அதிக சுபத்துவம் பௌர்ணமி சந்திரனோடோ அல்லது குருவோடோ இணைந்து ஒரு மிக்க சுபத்துவமாக இருக்கிற நிலமில்ல மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் மருத்துவ பணி அல்லது அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய காவல்துறை சீருடை பணின்னு சொல்லுவோம் காவல்துறை இராணுவம் போன்ற ஒரு சீருடை அணிந்து காவல் காட்கின்ற ஒரு பொறுப்பு மிக்க அதிகார முக்க மிக்க ஒரு பணி விளையாட்டுத்துறை ஜிம்மு விளையாட்டு பயிற்சி கருவிகள் விளையாட்டில் ஆர்வம் இருப்பது அல்லது உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஜிம்மு வைத்து நடத்துவது உடற்பயிற்சியில் உடல் உடல் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட இது கட்டிடம்னு சொல்கிறது சிவில் இன்ஜினியர்ஸை சொல்கிறோம் ஒரு கட்டிடம் கட்டுதல் கொத்தனார்லேருந்து என்ஜினியர் வரைக்கும் செவ்வாயின் ஆதிக்கத்தை சொன்னது வந்தான் செங்கல் சுமக்கரை சித்தால் கூட ஒரு செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்திருப்பார் செவ்வாய் எப்போது பாபத்துவமாகி தேய்பரை சந்திரனோடு சேர்ந்து அல்லது செவ்வ சனிராகு போன்றவர்களோடு சேர்ந்து ஜீவனத்தை கொடுக்கின்ற அமைப்பில் இருக்கும்போது அவர் சித்தால் வேலை செய்கின்ற கொத்தனார் கட்டிட வேலை செய்ய என்ற ஒரு நபராக இருப்பார் அல்லது கல்யாண சமையல்காரராக இருப்பார் அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பார் ஆகவே இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயின் சுப வலுவை பொறுத்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அமையும் அந்த தொழில்களை தான் பெரும்பாலும் இருப்பாங்க என்னுடைய ஆய்வின்படி பெரும்பாலான மருத்துவர்கள் காவல்துறை அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணம் விருச்சிக லக்கணத்தில் தான் பிறந்திருப்பாங்க ஏற்கனவே இந்த இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் நாம் பலன் சொல்லும் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு மனிதர் தன்னுடைய லக்னாதிபதியின் குணத்தை அப்படியே பிரதிபலிப்பார் சொல்லியிருக்கிறேன் அந்த விஷயத்தை நீங்க

அடிப்படை வச்சிருக்கிறது கூட செவ்வாய் சம்பந்தப்பட்டதான் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் சிகப்பாக இருக்கின்றதோ ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்றதுலேயே பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் அழகாக சொல்லுகிறது செவ்வாய் அப்படிங்கிறதே சிகப்பான ஒரு கிரகம் அப்படின்றத சொல்லுது அந்த காலத்திலேயே ஞானிகள் வெறும் கண்ணால ஒவ்வொரு கிரகத்தின் நிறத்தை உணர்ந்து டெலஸ்கோப்லாம் இப்போ ஒரு ஐநூறு வருடங்களுக்கு பின்னாடி தான் கல்லூரிக்கு பின்னாடி வந்ததுதான் டெலஸ்கோப் டெலஸ்கோப்பு வான் நோக்கி எல்லாமே வந்தது ஆனால் ஆயிரத்தி ஐநூறு வருடம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய வேதகால ஞானிகள் குறிப்பாக மகரிஷி பராசரர் வராகமிகரர் போன்ற மிக மிகச்சிறந்த ஞானிகள்லாம் வெறும் கண்ணாலும் தன்னுடைய கணித அறிவாலும் தன்னுடைய தவம் தியானம் போன்ற ஒரு ஞான உணர்வாலும் வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சதில் இந்த செவ்வாயை பற்றின மிக பிரமாதமான ஒன்று ஒன்று அதோட செவ்வாய் வந்து சகோதர காரகன்னு சொல்லப்படுகிறார் எப்படின்னா ஒரு உயிர் காரகத்துவத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனி அமைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன தனித்தனி அமைப்புகள்னால் உதாரணமாக சூரியன் தந்தையை குறிப்பவர் சந்திரன் தாயை குறிப்பவர் அப்படின்றத போல புதன் தாய் மாமனை குறிக்கிறவர் குரு குழந்தையை குறிக்கிறவர் அப்படிங்கிறது போல செவ்வாய் வந்து சகோதர காரக

நம்முடைய சகோதரர்கள் நமக்கு உதவுவார்களா மாட்டார்களா அல்லது நமக்கு எதிரியாக இருப்பார்களா இது போன்ற விஷயங்களையும் செவ்வாய் தான் குறிக்கிறார் சிகப்பு நிறமுள்ள அத்தனை பொருட்களையும் அவர் தான் குறிக்கிறார் இவருக்கு ஆகாத நிறம் பச்சை எப்போது வந்து விருச்சிக ஒருத்தர் வந்து அதிகமான பச்சை நிறத்தை உபயோகப்படுத்த தொடங்குகிறாரோ அப்போது அவர் நிச்சயமாக ஒரு நெகட்டிவ்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எதிர்மறை தாக்கத்தில் கண்டிப்பாக இருப்பார் ஆகவே செவ்வாய் விருட்சிக லக்கணத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருந்து அந்த துறைகளை தேர்ந்தெடுத்தார் இன்னொன்று ஒரு உங்களுக்கு விருப்பமான துறையை எப்போது நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அப்போது வந்து ஒரு உயரத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் ஒரு ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விதி அப்படி இருந்தாலும் இந்த தசாபக்தி அமைப்புகள்னு சொல்கிறோம் இதை தான் வந்து ஜோ ஜோதிடத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஜாதகம் யோகமாக இருந்தாலும் அந்த தசாபக்தி அமைப்புகள் சரியாக வந்தால் தான் ஒரு மனிதன் அவனுடைய சரியான லட்சியத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு ஒரு நிச்சயமான ஒன்று அதன் அடிப்படையில் வந்து தசாபக்தி அமைப்புகள் கை கொடுத்தால் அவர்கள் செவ்வாயின் துறைகளில் இருப்பார்கள் தசாபக்தி அமைப்புகளின்படி அவர்கள் கடன் தொல்லைகள் அல்லது குறை ஒரு வரம்புக்குட்பட்ட வருமானம் இந்த இவ்வளோ தான் வருமானம் வரணும் உயரத்திற்கு போகக்கூடாது ஒரு மிடில் மனுஷனாக சாதாரண மனிதன் நடுத்தர மனிதனாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு ஒருவருக்கு அவயோக திசைகள்னு சொல்லப்படக்கூடிய சனி புதன் சுக்கர திசைகள் அவருக்கு நடந்து கொண்டிருக்கும் மிகவும் யோகமான ஒரு அமைப்பில் ஒருத்தர் விருச்சிக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார்னா அவருக்கு சூரிய சந்திர செவ்வாய் குரு திசைகள் நடந்து கொண்டிருக்கும் ஆக இந்த அமைப்பில் இருக்கின்ற அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஆகவே விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் குரு அந்த கிரகங்கள் வலுத்து மற்ற கிரகங்கள் வலுக்குறைந்து இருந்த ஒரு நிலைமையில் அவர்கள் மிகவும் யோகமாக இருப்பார்கள் சிகப்பு நிறம் சம்பந்தப்பட்ட இப்போது நான் செய்து கொண்டிருந்த நான் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கின்ற தொழில்களில் ஆர்வமாகவும் அதில் ஜெயிப்பவர்களாகவும் இருப்பாங்க